புதுச்சேரியில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சி தாம்பூலப்பையில் வைத்து மதுபானம் வழங்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. சென்னையை சேர்ந்த நிர்மல் என்பவருக்கும் புதுச்சேரியை சேர்ந்த ஆர்த்தி என்பவருக்கும் திருமணம் முடிந்தது. அவர்களது திருமண வரவேற்பு நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடைபெற்றது. அப்பொழுது மணமகள் வீட்டார் சார்பில் தாம்பூல பையில் மதுபான பாட்டில்களை வழங்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனை குறித்து எதிர்த்தரப்பினர்கள் திமுக ஆட்சியில் இது மட்டுமல்ல இதற்கு மேலாகவும் நடக்கும் என்று விமர்சித்து வருகின்றனர். திமுகவினர் ஆட்சி அமைப்பதற்கு முன்னதாக பல தேர்தல் வாக்குறுதிகள் அறிவித்திருந்தனர். அதில் ஒன்றாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதாக கூறியிருந்தனர். ஆனால் திமுகவினர் ஆட்சி அமைத்து 3 வருடங்கள் ஆகும் நிலையில் இதுவரையிலும் அவ்வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. இது குறித்து திமுகவினரிடம் கேள்வி எழுப்பினால் நாங்கள் அவ்வாறு கூறவில்லை என்று கூறி சமாளித்து வருகின்றனர். திமுகவினரின் ஆட்சியில்தான் மதுக்கடைகளின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டதாக சமூக ஆர்வலர்கள் தங்களது கருத்தினை கூறி வருகின்றனர். திமுகவினரின் அதிருப்தியான செயலாளை மக்கள் திமுக அரசை எதிர்த்து வருகின்றனர். இனிவரும் காலங்களில் திமுகவினர் ஆட்சி அமைக்க மாட்டார்கள் என்று மக்கள் பலர் கூறும் காணொளிகள் அவ்வப்பொழுது இணையத்தில் வெளியாகி வருவதும் கவனிக்கத்தக்கது.